ஆறு நிமிஷத்துக்கு மேலேயே இருந்த தெரியுமா? ஆறு நிமிஷம் என்ன அமராவதி, அவன் ஆம மாதிரி அரை மணி நேரம் கூட இருப்பான். டே, இந்த ஆத்துல நத்த நண்டு பாம்பு தானே இருக்கும், முத்தலா இருக்காதுரா? டே பயமுடுறா, ஒரு காலத்துல தமிழ்நாட்டுக்கே நம்ம ஊர்ல இருந்துதான் முத்தலா அனுப்புவாங்களாம், அதனாலதான் இதுக்கு முத்தாருனே பேர் வச்சாங்க. முத்து இருக்க சிப்பிய பிடிக்கிறது என்ன, காவாயில கப்பல் ஊற மாதிரியாடா? வேகமா போகாதன்னு சொன்னல, கேட்டிருந்தா அடிபட்டிருக்குமா? ஐயோ ரொம்ப எரியுது. லேசா முதல்ல எரியுமா, இந்த பச்சையிலே தடவுனதுக்கு அப்புறம் பாரு, வலி எல்லாம் பறந்து போயிடும். ஒண்ணும் ஆகாது அமரவதி, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். காட்டு. அவ்வளவு வேணாம், கொஞ்சம் பொறுத்துக்கோமா, ஒண்ணும் ஆகாது. காலை காட்டு. அந்த கால காட்டு, மோதிர கொஞ்சம் அடிபட்டுல அங்கே தடுறேன். அது வயசுக்கு வந்த பொண்ணு, உன் பையனை கொஞ்சம் தள்ளியே இருக்க சொன்னாங்க. ஆமாங்கய்யா. இனிமே உன் பிள்ளைய இந்த பக்கம் நான் பார்த்தேன், உன்னை போட்டுடுவேன். வீட்டுக்கு கப்பல் ஒண்ணும் முழுக போயிடல, முள்ள சாப்பிடு. அம்மா அமராவதி நினைக்கிறா போல இருக்குமா. ஓகே முத்து, பாய், நாளைக்கு டியூஷன்ல பாக்குறேன். அமராவதி, ஹாய். பொம்மை மிட்டாய் ரொம்ப தேங்க்ஸ் பா. உனக்கு பொம்மை மிட்டாய் பிடிக்கும்னு எங்க அம்மாவை செய்ய சொன்னேன். ஒண்ணுதானா? எனக்கு தெரியும், உனக்கு எது வேணாலும் பத்து கேப்பேன்னு. நம்ம ரெண்டு பேருக்கும்
மறுபடியும் என் கண்ணில் பட்ட செத்துடுவேன். இன்னும் கொஞ்சம் விட்டுருங்கப்பா.